வெல்கம் டு விக்கிய வியூ பாயிண்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிடிசிபி அப்ரூவல் எப்படி அப்ளை பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டிடிசிபினா டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். கிராமப்புற நிலங்கள் அன்னப்பொருளில் இருக்கும். அதை நம்ம டிடிசிபி அப்ளை எப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான ஆவணங்கள், அப்புறம் அதோட எவ்வளோ பேமெண்ட் நம்ம கட்டணும், பஞ்சாயத்தோட நிலங்கள் எவ்வளோ கீழே எவ்வளோ ஏரியா கீழே வருதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். அது எவ்வளோ நாளில் நம்மளுக்கு ஆர்டர் காப்பி கிடைக்கும் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டிடிசிபி பண்ணுறதுனால என்ன நம்மளுக்கு பலன்னா, சாலை அகலப்படுத்துதல், தார் சாலை, குடிநீர் வடிகால், பூங்கா போன்ற எல்லாமே சரியான முறையில் பிரிக்கப்பட்டிருக்கும். டிடிசிபி பண்ணுறதுனால பேங்க் எலிஜிபிலிட்டி ஈஸியாக கிடைக்கும். சரி வாங்க, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, லேண்ட் ஜெராக்ஸ், கிரைய பத்திரம், ஈசி விலங்கச் சான்றிதழ், பட்டா சிட்டா அதோட ஜெராக்ஸ். டிடிசிபி அப்ளை ஆன்லைனில் பண்ணியிருப்பீங்க, அது ரிஜிஸ்ட்ரேஷன் அதோட ஒரு காப்பி, ஆதார் கார்டு ஜெராக்ஸ். இது வரைக்கும் நம்ம ஜெராக்ஸ் பார்த்தோம். ஒரிஜினல்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிடிசிபி ஆஃபீஸ்க்கு பஞ்சாயத்து ஆஃபீஸில் பே பண்ணியிருப்பீங்க, ட்ரெஷரி பேங்க்கில் பே பண்ணேன், அதோட ஒரிஜினல் சலான் வேணும். அப்புறம் வளர்ச்சி நிதினு ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்க, அதோட ஒரிஜினல் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ரூவல் ஆஃப் லேண்ட் எஸ்டிமேட்டட். டிடிசிபி பண்ணுறதுக்கு பஞ்சாயத்தில் எவ்வளோ லேண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் தேவைப்படுன்னா, பஞ்சாயத்து ஆஃபீஸில் 500 முதல் 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே பண்ணிக்கலாம், உங்கள் உள்ளூர் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி 2,500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் மட்டுமே உள்ளூர் பஞ்சாயத்தை பண்ண முடியாது. இப்போ நியூ அப்டேட்டாக 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே நீங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் பண்ணிக்கலாம். பிப்ரவரி 2 பிப்ரவரி 28 வரைக்குமே நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் இந்த போர்ட்டல் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, இந்த ஒரு மாத காலத்துக்கு மட்டும் ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பனில் இருக்குது. பேமெண்ட் டீட்டெயில்ஸ், பேமெண்ட் பார்த்திங்கன்னா டிடிசிபி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 500 ரூபா ஆகும். இப்போ ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ ஆன்லைன் போர்ட்டலில் எப்படி பண்ணுறதுன்னு பற்றி வீடியோ தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃப்யூச்சரில் அந்த வீடியோ நம்ம போட்டலாம். லேண்ட் அடுத்ததான் பேமெண்ட் பார்த்திங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட்க்கு ட்ரெஷரி பேங்க்கில் 45 to 50 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அது உங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஏரியாக்கு தகுந்த மாதிரி மாறும். அதை நீங்கள் எவ்வளோ தொகைங்கிறது கேட்டுட்டு உங்கள் பஞ்சாயத்து ட்ரெஷரி பேங்க்கில் போய் நீங்கள் பணம் கட்டிக்கலாம். அடுத்ததாக பேமெண்ட் பார்த்திங்கன்னா, பஞ்சாயத்து க்ரோத் ஃபண்டுமாங்க, வளர்ச்சி நிதி. அது உங்கள் பஞ்சாயத்து கிட்ட கேட்டு எவ்வளோ தொகையை, அதுவும் ஏரியாக்கு தகுந்த மாதிரி மாற்றம் இருக்குது, அதையும் நீங்கள் கேட்டு உங்கள் பஞ்சாயத்து கீழே பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே டைரெக்டாக கட்டிக்கலாம். ஹவு மெனி டேஸ் டு கெட் அப்ரூவல், எவ்வளோ நாளில் உங்களுக்கு இந்த பஞ்சாயத்து அப்ரூவலுக்கான காப்பி கிடைக்கும்னா, நீங்கள் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் அப்ளிகேஷன் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இது வரைக்கும் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் லேண்ட் சர்வே எவ்வளோ எடுத்திருக்காங்க, உங்கள் பேமெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ், அப்புறம் உங்களை பற்றி டீட்டெயில், உங்கள் ஃபோன் காண்டாக்ட் நம்பர். நீங்கள் உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை கால் பண்ணி அவங்க ஆர்டர் காப்பி வந்துச்சுன்னா கொடுப்பாங்க. 10 to 30 டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு ஆர்டர் காப்பி ரெடி ஆச்சுன்னா அவங்களே கால் பண்ணி உங்களை வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் காப்பி வாங்கறக்காண்டி நீங்கள் அதுக்கப்புறம் 1 to 2-3 டேஸில் போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து பெறுவது உங்கள் நான் விக்கி.